இன்றைய மன்னா, டுடேஸ் மன்னா. ஆதியாகமம் 17:1, ஜெனசிஸ் 17:1. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஐ எம் காட் அல்மைட்டி, வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கத்திரவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி சொன்ன வார்த்தை தான் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்ற வார்த்தை. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்ற வார்த்தை நிறைவேறாத சூழலில், ஆபிரகாமுடைய சரீரம் செத்துப்போன நேரத்தில், சராளுடைய கர்ப்பம் செத்துப்போன சமயத்தில், குழப்பமான சூழ்நிலைமையில் இருக்கும்போது கத்திரவனுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். தேவன் தனக்கு இந்த வார்த்தையை சொன்னபோது தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை குறித்து நம்பிக்கையோட விசுவாசித்தான். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாகி நம் எல்லாருக்கும் முன்பாக விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பனானான். அன்பான தெய்வ பிள்ளையே, தேவன் வாக்கு தந்ததை நிறைவேற்றுவாரா என்ற குழப்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை ஆபிரகாமை போல விசுவாசத்தில் பலப்படுத்த தேவன் உனக்கு இன்று தருகிற வார்த்தை தான், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்ற வார்த்தை. தேவன் என் வாழ்வில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்ற வார்த்தையில் பலப்பட்டு விசுவாசத்தில் வல்லவர்களாவோம். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் என்பதில் இன்னும் பலப்படுவோம். காட் பிளஸ் யூ.